நம்ம வந்து இந்த ஹிப்ஹாப் மியூசிக்னு சொல்கிறோம், பாப் மியூசிக்னு சொல்கிறோம், இது எல்லாமே இந்த மண்ணின் இசை தான். ஆக்சுவலி இந்த எப்படி கருப்பின மக்களுடைய இசை வந்து ஹிப்ஹாப் இசை, அவர்களுடைய விடுதலைக்காக அவர்கள் பயன்படுத்தி கொண்டது. அதே போல இந்திய சூழல்ல, தமிழ் சூழல்ல நம்முடைய விடுதலைக்காக நாம் கையில் எடுக்க வேண்டிய இசை வந்து ஃபோக் மியூசிக்னு நினைக்கிறேன். அந்த ஃபோக் மியூசிக்ல தான் பல உண்மைகள் ஒளிஞ்சிருக்கு, இந்த சமூகத்தை பற்றிய அத்தனை படிப்பினைகளும் அங்கே ஒளிஞ்சிருக்கு. இயற்கையை எப்படி பாதுகாக்க வேண்டும், மனிதனை மனிதன் சமமாக நடத்தி கொள்ள வேண்டும், இப்படி அற்புதமான வாழ்வியல் கோட்பாடுகளோடு பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருந்தாலும், ஆண்டாண்டு காலமாக வஞ்சிக்கப்பட்டிருந்தாலும், யாரையும் சுரண்டாது யாரையும் வஞ்சிக்காது வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள் நாம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்ட இடத்துல இருந்து தான் இந்த வள்ளியம்மா பேரண்டின்ற ஆல்பத்தை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருடைய கொண்டாட்டத்துக்கும் காரணமாக இந்த ஆல்பம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு இந்த அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மியூசிக் பேண்ட் உருவாக்கணும்னு தோணுச்சு கேஷ்லெஸ் கலெக்டிவ்ல இருந்து. அதன் பிறகு நான் ஓகே, நம்மளும் ஒரு ஜாலியான ஒரு பேண்டு ஆரம்பிக்கலாம், ஒரு ஆல்பம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பாலச்சந்தர் சரத்லாம் சேர்ந்து ஒரு மியூசிக் பேண்ட் உருவாக்கணும், அவர்களோடு தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து என்னுடைய பேண்டுடைய ஆல்பத்தை நான் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம். இது நாம் தனியாக ஒரு ஹிப்ஹாப் ஆல்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி பண்ணது. இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஸ்பேஸ்க்குள்ளே அவ்வளோ ஈஸியாக நம்மளை வந்து வரவே விட மாட்டேங்கிறாங்க. என்னென்னா, இங்கே ஒரு பாட்டு, ஒரு ஒப்பாரி பாட்டு உருவாகுதுன்னா, அந்த ஒப்பாரி பாட்டு வந்து 2000 வருஷம் தாண்டி வந்திருக்கும், 1000 வருஷங்கள் தாண்டி வந்திருக்கும். அது பேர் ஓரல் லிட்ரேச்சர், அது வாய்மொழி இலக்கியம். அதுக்கு கம்போசர் யாருன்னா, ஏதோ ஒரு ஆயாவாக, ஏதோ ஒரு ஊரில் திண்ணையில் உட்காந்து இருக்கிற ஒரு ஆயாவாக தான் இருப்பாங்க. அவர்களிடமிருந்து அது வருகிறது, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கசிந்து கசிந்து வரலாற்றில் ஒவ்வொரு கை மாறி கை மாறி அது கடைசியாக ஒரு சினிமாவுக்கோ ஒரு பெரிய இடத்துக்கோ வருகிறது. ஆனால் அந்த பெரிய இடத்துக்கு வரும்போது அது எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லப்படுவதில்லை. அது அந்த மேடைக்கு வந்த பிறகு அது வெறும் வியாபார பொருளாயிடுது. அந்த மக்களுடைய பண்பாடு, அவங்க ஏன் அதை உருவாக்கியிருப்பாங்க, அந்த கதை என்ன அப்படிங்கிறத பற்றி பேச விடுறதில்லை. ஆனால் இது ரொம்ப ஆபத்தான போக்குன்னு நான் பார்க்குறேன். அது எப்படி, ஆண்டாண்டு காலமாக சாதி எப்படி இங்கே இருக்கிறவங்க உழைப்பை மட்டும் வாங்கின்னு அந்த மனிதர்களை புறந்தள்ளி வச்சதோ, அதே மாதிரி இந்த இசையும் பண்பாடும் அந்த எளிய மக்களுடைய வாழ்வியல் விழுமியங்களை பிடுங்கிக் கொண்டு அந்த மனிதர்களை புறந்தழுகிற வேலையை செய்கிறது. அதை கட்டுடைக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய கலையை பண்பாட்டை வேர்களை நாம் பாதுகாக்கவில்லைனா வேறற்ற மனிதர்கள் ஆயிடுவோம். நாம் வேறற்ற மனிதர்களானால் எளிதில் வெட்டி வீழ்த்தப்படுவோம். இது வந்து எனக்கே இந்த அனுபவம் இருந்தது. நான் என்ஜாய் என்ஜாமி பாட்டு பண்ணப்போ நான் பேசணும்னு நினைச்சது தான் எனக்கு பிரச்சனையா மாறுச்சு. நான் பேசணும்னு நினைச்சது, ஆமாம் எங்கள் ஆயா கிட்டேருந்து நான் இதை வாங்கினேன். அப்போது சொன்னாங்க, உங்கள் ஆயாவை பற்றி பாட்டு பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஆமாம், எங்கள் ஆயாவை பற்றி பாட்டு பண்ண தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா எங்கள் ஆயாக்கள், எங்கள் தாத்தாக்கள் ஆண்டாண்டு காலமாக அடிமைகளாக இந்த மண்ணில் இருந்தவர்கள். அவர்களின் ரத்தத்திலும் வேர்வையிலும் முளைத்து விடுதலை பெற்ற பறவைகளாக நாங்கள் இன்றைக்கு கலைஞர்களாக மேடையில் ஏறி நிற்கிறோம். அதனால் அதை பற்றி நான் பேசாமல் வேறு எதை பற்றி நான் பேசுவது, நான் பேசுவதற்கு வேறு என்ன இருக்கிறது? ஏன்னா நான் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஆனால் யாரையும் ஏமாற்றவோ சுரண்டவோ, அதை நான் யோசிப்பேன். எவ்வளவு சுரண்டினாலும், எவ்வளவு ஒடுக்கப்பட்டாலும் நம்ம கிட்ட ஒரு அறம் இருந்துட்டே இருக்கு. அந்த அறத்தை எனக்கு கற்றுத்தந்தவர் வள்ளியம்மா, பாட்டி, எங்க அம்மா, இவர்கள் எல்லோரும். எங்க பாட்டி வந்து ஒரு நாள் ஒரு எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு நாள் இப்படி சொல்லிட்டாங்க, உனக்கு படிப்பே வராது, அந்த ஜாதியில பிறந்தாதான் படிப்பு வரும், உனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தாங்கவே முடியல, நான் பயங்கர அழுதுட்டேன், பயங்கரமா அழுதுட்டாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க, ஏன் அப்படி சொன்னாங்க, ஏன் என் கூட அந்த பையன்கிட்ட கேட்டேன், ஏன் இந்த ஜாதிக்கு வந்து படிப்பு வராதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவனும் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடும். நான் எங்கள் அம்மா அம்மா கிட்ட வந்து சொன்னேன், நான் ஒரு நாள் லஞ்ச் சாப்பிட்டேன் இருக்கேன் எங்கள் வீட்டில், எங்கள் அம்மா அம்மா வந்து ஸ்கூலுக்குள்ளே வந்து அந்த கதவை திறந்து நேராக உள்ளே வந்தால் அந்த கரஸ்பாண்ட் முன்னாடி என்ன, யாரை பார்த்து நீ அப்படி சொன்னாங்க, யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி அவன் எதிர்த்து கேள்வி கேட்டாங்க. இப்போ சொன்னால், அவன் அப்பா வாத்தியரியா, அவன் அம்மா டீச்சரியா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் படிக்க வைக்கிறோம், எங்கள் பிள்ளையை எத்தனை வந்து எங்கள் குடும்பத்துலேருந்து ஒரே பிள்ளையை எத்தனை வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் படிக்க வைக்கிறோம், நீ யார் யார் சொல்கிறதுக்குன்னு எங்கள் பாட்டி எதிர்த்து கேட்ட அந்த வீரம் இருக்கு இல்லையா, அந்த வீரம் வந்து எனக்கு வரணும்னு நான் எத்தனையோ முறை வேண்டிக்கிறேன் ஆக்சுவலி. ஏன்னா அப்படியான ஒரு ஒரு அழுத்தம் நிறைந்த ஒரு பயங்கர கெத்தா நான் அந்த அந்த மொமெண்ட் எனக்கு கண்ணு முன்னாடி இருக்கு. அப்பப்போ நான் அதை யோசிச்சுப்பேன், அவர்கள் யாருக்கும் பயப்படாதவர்கள், யாரை கண்டும் எதை கண்டும் பயப்படாதவர்கள். அந்த பயமில்லாத ஒரு தன்மையை நானும் வளர்த்து கொள்ளவும், இன்னும் நிறைய பாடல்களை என்னோட நண்பர்களோட சேர்ந்து நான் பாடவும் விரும்புறேன். அண்ட் இந்த ஆல்பம்ல என் கூட கொலாபரேட் பண்ணியிருக்கிற ரஷ்மித் கவுர் ஒரு ஆர்டிஸ்ட் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க, அண்ட் பாலச்சந்தர் செல்லமுத்து இவர்கள் சில பாடல்களை என்னோட சேர்ந்து பாடியிருக்காங்க. என்னுடைய பாடிய இசைத்த அத்தனை கலைஞர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். கலை மக்களுக்கானது. நான் சின்ன வயசுலேருந்து அம்பேத்கரிய பாடல்களை கேட்டு வளர்ந்துருக்கேன். ஆனால் உண்மையாகவே அம்பேத்கரிய பாடல்களுக்கு ஒரு பெரிய மேடை அமைத்து கொடுத்த நீலம் பண்பாட்டு மையத்திற்கும் இயக்குனர் பா. ரஞ்சித்தண்ணன் அவர்களுக்கும், ஏனென்றால் அது இயற்கை, அவ்வளோதான். நான் பேசுவது அரசியல் கிடையாது, இயற்கை. நான் அப்படி தான் நினைக்கிறேன், நீ இயற்கையோடு பொருந்தி இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் நமக்கு தேவையானது. ஒரு சாதி அமைப்பை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இங்கே ஒரு தென்னை மரம் இருந்தால் ஒரு வேப்ப மரமும் இருக்கலாம், ஒரு வேப்ப மரம் இருந்தால் ஒரு புளிய மரமும் இருக்கலாம்,
எல்லா இடத்துலையும் தென்னை மரமாகவே இருந்தால் இந்த உலகம் எப்படி இருக்கும், எல்லா இடத்துலையும் வேப்ப மரமாக வந்து இந்த உலகம் எப்படி இருக்கும். இயற்கை நம்மை ஜனநாயகத்துடன் தான் இந்த பூமியில் நிறுத்தியிருக்கிறது. நாம் தான் அந்த ஜனநாயகத்தை அடித்து கெடுத்து கொண்டு ஒருத்தர் ஒருத்தர் தாக்கி கொண்டு இருக்கிறோம். அவ்வளோ ஆபத்தான ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ங்கிறது எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக என்னால் இயன்ற அளவில் என்னுடைய கலை வடிவத்தில் தொடர்ந்து நான் அதை பற்றி பேசுவேன். இந்த ஆல்பம் முழுக்க அதை பற்றி பேசலை, இது ஒரு கமர்ஷியல் ஆல்பமாக இருந்தாலும் என்னுடைய உள்நோக்கத்தை இந்த ஆல்பம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கொண்டு வந்து கடத்துன்ற நம்பிக்கையோடு நான் ஏதாவது விடுபட்டிருந்தா மன்னிச்சுக்கோங்க. அண்ட் சோனி மியூசிக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நிறைய பேருக்கு இந்த ஆல்பம் நான் போட்டு காமிச்சேன். ஆனால் சோனி மியூசிக் வந்து என்னோட எப்பவுமே நான் ஒரு விஷயம் யோசிப்பேன், அவங்க என்ன ட்ரீட் பண்ணுறதுலேருந்து தான் நான் அவங்கள வந்து ஃப்ரெண்டாகவே தொடங்குவேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன நம்பிக்கை கொடுக்குறாங்க, வார்த்தைகள் அதெல்லாம் கிடையாது. அவங்க எங்கிட்ட பழகிற விதம் தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக படும். என்னை ரொம்ப அன்போடவும் கனிவோடவும் என்னோடு உரையாடி இந்த ப்ராஜெக்டை ஒரு லான்ச் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்கிற சோனி மியூசிக் சவுத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இண்டிபெண்டன்ட் கலைஞர்களுக்கு இப்படியான வாய்ப்புகள் கிடைக்கணும், இப்படியான வெளிச்சம் கிடைக்கணும். அதுக்கான வேலையை நாம் எல்லாரும் சேர்ந்து செய்வோம். கலையை வெறும் பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் ஒரு சமூக மாற்றத்துக்கான கருவியாக நாம் கையில் ஏந்த வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கிறோம். வேற வழியே இல்லை. ரொம்ப ஆபத்தான, ரொம்ப வன்முறை நிறைந்த ஒரு சமூகத்தில் நாம் இருக்கிறோம். அது ஏன்னா எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, ஒருவேளை நாளைக்கு அந்த கொல்லப்படுகிற ஆள் நானாகவோ எனக்கு தெரிந்தவர்களாகவோ இருக்கலாமோங்கிற பயத்தோடவே உழவ வேண்டியதாக இருக்கு. அது என்ன புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். அப்படியான ஒரு நிலையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். நாம் வந்து எந்த தவறும் செய்யாதவர்கள், இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நேசிக்கக்கூடிய அந்த பேரன்பை கொண்ட மக்கள், அந்த அன்பை மீட்டெடுப்போம், அந்த மாண்பை மீட்டெடுப்போம்னு சொல்லி விடைபெறுகிறேன். ஜெய் பீம். மற்றும் நான் ஒரு சின்ன இது மறந்துட்டேன், என்னுடைய நான் அந்த பேர் படிச்சிடறேன், சாரி. ரொம்ப 1 மினிட் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த ஆல்பமோட ப்ரொடியூசர்ஸ் குவாசி மோட், ஆண்டோன் காச்சி, அவங்களுக்கு நன்றி. அண்ட் மிக்ஸ் பண்ணி கொடுத்த குவாசி டயர் சாய் ஸ்ரவணம் சாருக்கு நன்றி. ரெக்கார்டிங் இன்ஜினியர்ஸ் ஹரி 20 dB அண்ட் விஷ்ணு 2 bar Q அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் வந்து இந்த மியூசிக் வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு உதவி செய்த கதிர் வீரசேகர், சுந்தரலிங்கம் மற்றும் முருகன் அவர்களுக்கு நன்றி. அண்ட் மியூசிக் வீடியோட டைரக்டர் கல்பனா, விக்கி, சந்தானகுமார், பிளாக், எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். மற்றும் சோனி மியூசிக், அசோக், அச்சிந்தியா, கௌஷிக், மானஸ்வினி, அந்த ஹோல் டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். மற்றும் கடைசியாக 2 பேருக்கு நான் என்னுடைய முக்கியமான நன்றி தெரிவிக்கணும். நண்பர்கள்கிட்ட எப்பவுமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளை அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க, டக்குன்னு போகிறப்போக்கில் ஜாதி பேர் சொல்லி கலாய்ப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸோடு நான் சேரவே ரொம்ப யோசிப்பேன். அதே மாதிரி எனக்கு சின்ன சின்ன அனுபவங்கள் இருக்குது. ஒரு என்ன மாதிரி பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது வந்து உள்ளிருந்து வருகிறதா, இல்லை சும்மா எங்கிட்ட இருக்கிற பொம்மை உங்கள்கிட்டே இருக்குங்கிற இடத்துலேருந்து வருதான்னு சொல்லிட்டு எனக்கு யோசனையாகவே இருக்கும். ப்ரிவிலேஜ்லேருந்து பழகிறாங்களா இல்லை உண்மையாகவே பழகிறாங்களான்னு. ஆனால் உண்மையாகவே இந்த 2 பேர் என்னுடைய லைஃப்பில் வந்ததுனால நான் நிறைய கற்றுக்கிட்டு நிறைய பண்பட்டுருக்கேன்னு சொல்லலாம். இந்த 2 பேர் எனக்கு நண்பர்களாக கிடச்சப்போ நான் வந்து முதல்ல நான் யாரோடையுமே ஒட்டவே மாட்டேன். ஆனால் இவன் இந்த 2 பேரோட நான் சேர்ந்த பிறகு ஓகே, நான் சில நல்ல நண்பர்களை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கான திறன் எனக்கும் இருக்கிறது, நல்ல ஒரு நட்புக்குள்ளே நான் இருக்கிறேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச நண்பர்கள் சங்கீதன், கார்த்திக் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆல்பத்தில் அவங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் அவங்க வந்து இந்த ஆல்பத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க. மற்றும் என் மீது அன்பு கொண்டு வந்திருந்த உங்கள் அனைவருக்கும், ஊடகங்கள் யாவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.